ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேத்தி உடம்ப மெய்சில் இருக்க வைக்கிற தி உமன் கிங். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தை பார்க்கும் போது உடம்பு சும்மா சில்லுத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு லேடி டைரக்டரான கீனா இந்த படத்தை அற்புதமா கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு வார் பேஸ்ட் ஹிஸ்டரினா ரொம்ப போர் அடிக்காதுங்க, பயங்கர த்ரில்லிங்கா பரபரப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் இருந்துச்சு. 18th century காலகட்டங்கள்ல வெஸ்ட் ஆப்பிரிக்கா, அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொல்லக்கூடிய அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறைகள் என்ன, அவங்களோட இனத்துல இருக்கிற பெண்கள் இளம் வயதிலே கல்யாணம் பண்ணி கொடுக்கற கட்டாயத்துக்கு போயிடுறாங்க, அது வயசு வித்தியாசம் இல்லாம சில பல கஷ்டங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவிச்ச பெண்கள் அரசரை நாடுறாங்க. அவரு ஒரு பெரிய படையை உருவாக்குறாரு, பெண்கள் போர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷனும் கொடுக்கறாரு. பெண்கள் போராளிகளின் படை தலைவியான ஜெனரல் நானிஸ்கா எப்படி ஒரு கிங் ஆனாங்க அப்படிங்கறது இந்த கதையோட உண்மைனா. இந்த படத்துல ஃபெமினிசம் நிறைய இருக்கிறதா பல கான்ட்ரவர்சியல்களும் வந்துச்சு, அதையும் தாண்டி பல அவார்டுகளையும் கூச்சு. நம்ம இந்த படத்தை ஒரு ஹிஸ்டரியா ஒரு என்டர்டெயின்மெண்டா பாக்கலாம். This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க. Subscribe பண்ணாம பாக்குறவங்க please subscribe பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனோட இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. டஹோமி அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் கிங்டம்ல இருக்க ஒரு ரீஜன்ல புதுசா ஒரு கிங் நியமிக்கப்படுறார். அவரோட பேர் கீசோ. அந்த அரசர் ரொம்ப நல்லவராவே இருக்காருங்க. அந்த காலகட்டங்கள்ல இந்த போர்ச்சுகல்ல இருந்து வந்த யூரோப்பியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஓயோ எம்பையரை சேர்ந்தவங்க மாஹி இனத்தவரோட சேர்ந்துகிட்டு அடிமைகளை புடிச்சிட்டு போய் விக்கிறது, ஆதரவு இல்லாம நிக்கிறவங்களை அரெஸ்ட் பண்றது, அவங்களை கூட்டிட்டு போய் செல் பண்றது, அந்த நாட்டு வளங்கள்ல கிடைக்கிற பாம் ஆயில், இன்னும் சில பல விஷயங்களை ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப கீசோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இதெல்லாம் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொருட்களை இடமாற்ற முறை பண்ணலாம், மனிதர்களையும் பெண்களையும் பண்டமாற்ற முறை பண்ண முடியாதுங்கிற தீர்மானத்துக்கு வந்துடுறாரு. இது பிடிக்காத ஓயோ எம்பையர், அவன் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல், அதுவும் இல்லாம ரொம்ப கொடுமைக்காரனா இருப்பான். அவனுக்கு இந்த யூரோப்பியன்ஸ்க்கும் போர்ச்சுகல்ஸ் கூடயும் பயங்கர லிங்க் வச்சிருக்கான். அவன் பண்டமாற்ற முறை பண்ற பொருட்கள் என்னன்னா கன் பவுடர், கன்ஸ், துணிமணிகள், ஆயுதங்கள், குதிரைகள், மெயினா சரக்குங்க. இது மாதிரி பொருட்களை கொடுத்துட்டு மனுஷங்களையும் பெண்களையும் அடிமைகளாக கைது பண்ணி அத ஒரு வேலைக்கு விக்கிறதா இவனோட வேலை. ஓயோ எம் பெயர் மாஹி பீப்புளோட சேர்ந்துகிட்டு அடிக்கிற கொடுமைகளை தாங்க முடியாத ராஜா கோஜி பழங்குடியினரின் பாரம்பரிய வெப்பனான பல கத்திகள், ஆயுதங்கள், ஈட்டிகளை கொண்டே பெண்கள் போராட தொடங்கினாங்க. அதுல மெயின் ஜெனரல் ஆன நானிஸ்கா புது புது பெண்கள் படையை உருவாக்குனா, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜாவுக்கு எப்படி பக்கபலமா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன்ல மாஹி பழங்குடியினரை காட்டுறாங்க. அதுல இருக்க போராளிகளும் ஆண்களும் நைட்ல உட்காந்து எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருக்க வயல்ல இருக்க பறவைகள் எல்லாம் பறக்குது. என்ன ஏதுன்னு பாத்துட்டு ஒண்ணும் இல்லன்னு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு மோ அவங்க கதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் நாசிகாவோட என்ட்ரி இருக்கு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும். சும்மா அயன்ல செஞ்ச உமன் மாதிரி எந்திரிச்சு அப்படியே நிப்பா பாருங்க, என்ன கம்பீரம், எவ்வளவு போர் திறமைகள்னு சொல்ல முடியாத அளவுக்கு கூஸ் பம்போட ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுங்க. சான்ஸே இல்ல, திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஹாரர் மூவிஸ் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பெண்கள் படையில சில ஆண்களும் இருப்பாங்க. ஜூம்பா மியூசிக்கோட இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கும். அதுல ஒரு பொண்ணு தன்னோட நெகங்களாலே ஒருத்தனை குத்துவா பாருங்க. ஆபத்து காலத்துல பெண்களுக்கு நெகம்தான் முதல் ஆயுதம்னு சொல்லுவாங்க. சரின்னு அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் அங்க இருக்க ஒருத்தனை புடிச்சு, எங்களோட மக்களை எதுக்கு கடத்துறீங்க, நாங்க தான் அடிமைகளை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் இல்லையே, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஊர்ல ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றான். ஆமா எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நாங்கெல்லாம் விவசாயிகள், யாரையும் நாங்க கடத்தி வச்சிட்டுல அப்படின்னு அவன் சொல்ல, பக்கத்துல ஒரு குடிசை இருக்குங்க, அதை ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய அடிமைகள் இருக்காங்க. எல்லாரையும் விடுதலை பண்ணி கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க. சுத்தப்புறத்துல இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து இவங்க பிடிச்சிட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஆண்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. விருப்பம் இருக்கவங்க மட்டும் இந்த படைகளுக்கு வாரியர்ஸ் தான் கலந்துக்கிறாங்க. ஃபீமேல் வாரியர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போர்வை போத்தி அவங்க தலையில ஒரு சின்ன பொம்மை மாதிரி அவங்களோட கடவுள் சிற்பம் மாதிரி ஏதோ ஒண்ணுத்த அவங்க தலையில வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக. அந்த நிலத்துல ஒரு குதிரையோட கடிவாளம் கிடக்குது. இவங்க நாட்டு எதிரியான ஓயோ எம்பையர் கிட்ட மட்டும்தான் குதிரைகள் இருக்கு. அவன் தான் ஃபாரினர்ஸ் கூட பழக்க வழக்கம் வச்சிருக்கான் இல்லைங்களா, அவன் தான் வந்திருக்கான், அவன் தான் இங்க இருக்க மக்களை தூண்டிவிட்டு பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல இருக்க மக்களை அடிமைகளை பிடிச்சு சிறை பிடிச்சு வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை தெரிஞ்ச நானிஸ்கா அப்ப ஒரு அம்மா இறந்து போய் கிடப்பாங்க, ஒரு பொண்ணு அழுதுட்டு இருப்பாங்க, ஹீரோயின் போய் ஏன் அழகுற, உன் கிராமத்துல உன கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு கேட்க, இல்லங்க நான் என் கிராமத்துக்கு திரும்பி போக மாட்டேன், என்னையும் எங்க அம்மாவையும் அண்ணன் தம்பிங்க தான் வித்தானுங்க, எங்க அப்பா தான் வித்தாரு அப்படின்னு சொல்ல, ஒரு தியூ மியூசிக் போகும் பாருங்க, ஈரக்கொலைய புடுங்கி வெளியில போட்ட மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க இல்லையா. எல்லாரும் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு ஒரு பெண் வந்து சொல்ல, ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் நம்ம கூட கூட்டிக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அங்க கட் பண்ணி தஹோமியோட ராஜ்யத்தை காட்டுறாங்க. இவங்களோட ஊரா தாங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அங்க இருக்க பெண்கள் எல்லாம் பேசிக்கிறத காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருக்காங்க, இப்பவே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் உங்க வீட்டுல ஏற்பாடு பண்ண சொல்லி, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணும் இல்லையா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கேக்குறாங்க.
அவளுக்கு ஒரு 19 வயசு இருக்கும், எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் விருப்பம் இல்ல, சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவளும் பேசுறா. அந்த பொண்ணோட பேரு நாவி. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஊருக்குள்ள ஒரு அறிவிப்பு, ஜெனரல் இவளோட படைகளோட வராங்க அப்படின்னு. ஊர் மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோட ஓடி போய் சாரி சாரியா நிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே அவங்கள நிமிந்து பாக்கல. ஏன்னா ராஜாவோட தலைவியை யாரும் பார்க்க கூடாதுங்கிற ரூல்ஸ் இருக்காங்க. ஓயோ வாரிவேஸ் ரொம்ப கம்பீரமா நடந்து போவாங்க. அப்போ ஒரு குட்டி பையன், அப்பா ஏன்பா இவங்களை பார்க்க கூடாது, எனக்கு பாக்கணும் போல ஆசையா இருக்கணும்னா ஒழுங்கா கீழே குனிடா, அவங்கள எல்லாம் நம்ம பார்க்க கூடாது, கண்ணால பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ற. அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணது, கை ஓட்ட வழியே அப்படியே அவங்கள பாத்துட்டு இருக்கு. அதை நோட் பண்ண இசோகின்னு இந்த வாரியர்ஸ் படையை சேர்ந்த ஒரு பொண்ணு கிட்டக்க வந்து, நீ என்னடா ஓட்ட வழியா பாக்குறியா அப்படின்னு அப்படியே பயந்துடுறோம். ஆனா ரொம்ப கூலா அவங்கிட்ட பேசிட்டு போறா. அவளும் இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர். நானுஸ்கா ஏன் ரொம்ப உம்முன்னு வர, இங்க பாரு மக்கள் ஒன்னும் ஆரவாரமா வரவேற்கிறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது ஈவில் வந்து இவங்களை தாக்க போகுது அப்படின்ட்டு சொல்றா. இருக்க ராஜ மந்திரிகள் கிட்ட, நான் மகாராஜாவை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு அவரு மனைவிகளை மட்டும்தான் பாப்பாரு, மகாராணிகளுக்கான நாள் இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கிராமப்புறங்கள்ல இருக்க நாவி அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க தங்கச்சி ஓடி வந்து, அப்பா உன்னை பாக்க யாரும் வந்திருக்காங்க, அப்பா உன்ன உடனே கையோட கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொரக்குங்குது. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க போறான், உன்ன மாப்பிள்ள பாக்கதான் வந்திருக்காங்க போல இருக்கு போ அப்படின்றா. வீட்டுக்கு வரா, ஹஸ்பண்ட்னு ஒருத்தனை காட்டுறாங்க பாருங்க, ஒரு 60-70 வயசுல இருப்பாரு அவரு. டைரக்டா பொண்ணு கிட்ட வந்து, என்கிட்ட இருக்க ஒண்ணுல 3 பங்கு பாம் ட்ரீஸ் நிலங்களும் உனக்கு தரேன், அதை நீ அறுவடை பண்ணி அழகா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல அப்பா அம்மாக்கு ரொம்ப பெருமை, பட் இவளுக்கு பிடிக்கவே இல்ல அவனை பார்த்தோன்னு. எதுவும் பதில் சொல்லாம இருக்கிறதுனால பொழிச்சுன்னு ஒரு அற, உன் ஹஸ்பண்ட் கிட்ட மரியாதையா பேச மாட்டியா அப்படின்னு, ஏன் வீட்டுக்கு வந்தோன்னு உனக்கு கல்லொழுக்கம்னா என்னன்னு கத்துத்தர அப்படிங்க. டக்குன்னு கைய புடிச்சு பலவந்தமா இழுத்துட்டு போறான். நாவி சம ஸ்மார்ட், உடனே புடிச்சு அவனை தள்ளி விட்டுறான். உன் முன்னெல்லாம் கட்டிக்க முடியாது, இந்த சம்பந்தமே வேணான்ட்டு அப்பளை முறுக்கிட்டு போக அப்பாவுக்கு சம கோவம், நேரா அவளை கூட்டிட்டு ராஜா கிட்ட போயிடுறாரு. இந்த பொண்ணை இனிமே நான் வளர்க்க போறது இல்ல, இந்த பொண்ணை நான் ராஜாவுக்காக கொடுத்துறேன் அப்படின்ட்டு கோட்டை வாசல் கதவை தட்ட, அந்த இடத்துக்கு இஜோகி வெளியில வரா. இந்த பொண்ணெல்லாம் வளர்க்க முடியாதுமா, இருக்குமே இல்லாம இருக்கா, அவளை ராஜாவுக்காக நாங்க கொடுத்துறோம், நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, இல்ல ஒரு வயசானவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு, அந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கும், அதனால நான் ராஜாவுக்காக சேவகம் பண்றேன்னு இந்த பொண்ணு சம்மதத்தோட உள்ள வருது. உள்ள போறவ அங்க நடக்கிற ஃபைட்ஸ் பிராக்டிசஸ் மட்டும் இல்லாம இண்டிகோ கூட காய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்துல இண்டிகோ டை அப்படிங்கறது ரொம்ப பாப்புலர் ஆனது, ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஒன்லி ரிச் பீப்புள் யூஸ் கூடிய கலராவும் இருந்துச்சு. எதிரிகளை போட்டு கஞ்சி காய்ச்சிருங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு நாவி சொல்ல, அங்க பாரு எதிரிங்களோட தலைகள் எல்லாம் எப்படி கோத்து வச்சிருக்கோம் அப்படின்னு கோஜி காட்ட, லட்சு போய் பாக்குறா. உள்ள கூட்டிட்டு போறாங்க, அங்க மாயி பழங்குடியினர் கூட இருக்காங்க, அவங்கள சில பேரை மீட்டாங்க இல்லையா, திருப்பப்பட்டு சில பெண்கள் இங்க வந்திருப்பாங்க. இல்ல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க, மருத்துவம் நடக்குது, டான்ஸ் பிராக்டிஸ் நடக்குது, ஃபைட் பிராக்டிஸ் நடக்குது. அங்க கட் பண்ணி அடுத்த பக்கம் காட்டுறாங்க, பல குதிரைகள் படு வேகமாக வில்லேஜ காட்டுறாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம ஹீரோயின் போய் சில மக்களை மீட்டுட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த இடத்த படு கம்பீரமா வந்து இறங்குறான் இல்லைங்களா, இவன் தான் தஹோமி ராஜ்யத்துக்கு எதிரியான ஓயோ எம்பையர், ரொம்ப கொடுமக்காரன், அசாட்சியே இல்லாதவன். இந்த இறந்து போன பிணத்தை பார்த்துட்டு அது மேல போத்தி இருக்கிற போர்வைக்கு மேல ஒரு சிலை இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு உமன் வாரியர்ஸ் வந்து எல்லாரையும் கொண்டுட்டாங்க, போயும் போயும் ஒரு பொம்பளை வாரியர் கிட்டே தோத்திங்க, அசிங்கமா இருக்கு அப்படின்னு அவங்கள கத்திட்டு நேரா ராஜ்யத்துக்குள்ள நுழையிறான். இந்த பக்கம் புது ராஜாவான ஜீசோவை காட்டுறாங்க, எல்லாருக்கும் மரியாதை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இடத்துல வரிசைய பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க, அதுல ரெண்டு பேர் இவரோட மனைவிகள் போல இருக்கு. உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் பண்ணிட்டு, நன்னிஸ்கா கம் வித் மீ அப்படின்னு ராஜா நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிட, மகாராணிக்கு சம கோபம், பயங்கர ஜலசா வேற இருப்பாவ, இன்னைக்கு ராணிகளுக்கான தினம் இல்லையா, எப்படி இவ வரலாம் நடுவுல, அவ வந்த உடனே இவரு அவகிட்ட பேச போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அங்க இருக்க மந்திரிகள் ஒருத்தர், ஏமா நீ இதுவரைக்கும் ராஜாவுக்கு என்ன பண்ணிட்ட, நன்னிஸ்கா பல தலைகளை வாங்கி ராஜாவை காப்பாத்திட்டு இருக்கா, இன்னைக்கு ராஜ்யமும் ராஜ்யத்துல இருக்க மக்களும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு நன்னிஸ்கா மட்டும்தான் காரணம், கொஞ்சம் அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மகாராஜா பேசுறது சம காமெடியா இருக்கும், ஓயோ எம்பரர்ல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க, நம்ம என்னத்தை பண்ணோம், அதுக்கப்ப இன்னும் பலப்படுத்துங்க, அவங்க இன்னொரு மீட்டிங்க்கு வரதா சொல்லிருக்காங்க, நம்ம நாட்டு மக்களை அவங்க ஸ்லேவ்ஸா பிடிச்சிட்டு போறத நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு நியாயமா பேசுறாரு. அங்க இருக்க மந்திரிகள்ல சிலர், மகாராஜா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க வணிகம் பண்றது ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள், குதிரைகள், நல்ல நல்ல துணிகள், அது மட்டும் இல்லாம கன் பவுடர்ஸ், கன், புதுவிதமான ஆயுதங்கள், நீங்க இதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க, ஒரு சில மக்களை தானே கேக்குறாங்க, நம்ம கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வழியே இல்ல, ஒரு மனுஷன நான் ஸ்லேவா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோயின், அவங்க கொடுக்கற பொருட்கள்லாம் நம்மளோட வளத்தை, நம்மளோட நாகரிகத்தை, நம்மளோட பண்பாடை சீரழிக்க கூடியது, அது இப்பவே நான் மோகமா தெரியலாம், பிற்காலத்துல அதனாலே பல உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு 18 நூற்றாண்டு காலகட்டத்திலே பேசியிருக்காங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி தானே இப்ப காலகட்டம் இருக்கு, இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மக்கள் யாரை பார்த்தாலும் AK-47 ரைபிளையும் வச்சு சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, பலரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அபிப்பிராயங்களும் சொல்லிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி. மகாராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுது. இருந்தாலும் ஹீரோயின் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்லு, நம்ம ஸ்லேவ்ஸ் மனிதர்களை கொடுக்கறதுக்கு பதிலா ஏன் நம்மளோட பாம் ஆயிலோட வளங்களான தங்க
தங்கங்கள் கோல்டு இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல மகாராணிக்கு இதுல ஆட்சேபனையே இல்ல. இந்த ராஜ்யத்தை கீழத்தள்ள பாக்குற அப்படின்னு சொல்ல யூரோப்பியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் கொடுத்து நம்மளோட நாட்டு மக்களோட பண்பாட்டை பாழடிக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஹியூமன் கார்கோக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட நம்ம நாட்டு வளமும் நாட்டு மக்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல மகாராணி வாயடைச்சு போய் உட்கார்ந்துறாங்க. உடனே மகாராணி நமக்காக கடவுள் புது ராஜாவை கொடுத்திருக்காங்க, இப்படி எல்லாம் பேசி அவரை பயமூத்தாதீங்க அப்படின்னு மகாராணி சொல்றான். உடனே ராஜா நான் ப்ராமிஸ் பண்றேன், ஆனஸ்கா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனஸ்கா உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியுமா, எப்படி பாம் ஆயில் ஃபெர்டிலிட்டிய டபுள் ஆக்குறது எனக்கு கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு சொல்ல அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் பேச்சே இல்ல, கலைஞ்சு போயிடுறாங்க. இல்ல ஒருத்தன் மட்டும் வந்து உன்ன ராஜா தனியா சந்திக்கணும்னு நினைக்கிறாராமே, அப்படி என்ன பொடி போட்ட அப்படின்னு கேட்க நான் அவருக்கு பொடியெல்லாம் போடல, அவர் எனக்கு மதிப்பு கொடுக்கறாருன்னா அவரோட எதிரிகளை நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க கட் பண்ணி அவரோட வாரியர்ஸ் ட்ரைனிங் கிரவுண்ட காட்டுறாங்க. என்ன பெர்ஃபெக்டான டிரெஸ்ஸிங் சொகி, எல்லாருக்கும் நீட்டா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அமேசா அப்படிங்கிற இன்னொரு பெஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. அவங்களோட ரிலீஜியஸ பத்தியும் வீரத்தை பத்தியும் அங்க நடந்த பெரிய பெரிய போர்களை பத்தியும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க என்ட்ரி ஆறாங்க. நீங்கெல்லாம் கிங்ஸ் கார்டு அப்படின்னு அழைக்கப்பட போறீங்க, ஏன்னா நீங்க தான் இதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகி வரப்போற காலகட்டங்கள்ல கிங்ஸ பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்த உடனே நம்ம செய்வோம் இல்ல செத்து மடிவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா எதிரி கைகள்ல மாட்டிக்கிட்டு நரக வேதனையும் சித்திரவதையும் அனுபவிக்கிறத விட நம்ம கழுத்தை நம்மளே அறுத்துக்கலாம், அது நடக்காம இருக்கணும்னா நமக்கு வீர முக்கியம், விடாமுயற்சி முக்கியம், எதிர்த்து பலமா போராடணும், எந்த ஒரு ஆண்கள் கூடயும் நட்பு வச்சுக்க கூடாது, மத்த பெண்கள் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதோ குழந்தை பெத்துக்கிறதோ இதெல்லாம் எதுவும் இருக்க கூடாது, எனி டைம் பிராக்டிஸ் இருக்கும், ஹார்டான பிராக்டிஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க இங்க இருங்க, இல்லப்பா எனக்கு பிடிக்கல என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா போகலாம், போருங்கிறது சின்ன விளையாட்டுத்தனம் கிடையாது, வீரம் ரொம்ப முக்கியம், இது நம்ம வாரியர்ஸ் மென் வாரியர்ஸ் பலமா பல தடவை சொல்றோம். நாம யுத்தம் பண்ண போறது நம்ம நாட்டு மக்களுக்காகவும் ராஜாவுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. உங்களோட வேலைகளுக்கான சம்பளமும் வழங்கப்படும், உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஒண்ணு ஒன்னத்தையும் நீங்க தாராளமா தெரியப்படுத்தலாம், ஒபீடியன்ஸா மட்டும் நடந்துக்கணும், டிஸ்ஹானரா இருக்க கூடாது, டிஸ்ஹானரா இருந்தா இமீடியட்டா இந்த இடத்தை விட்டு வெளியில அனுப்பப்படும் இல்லைன்னா பெரிய பனிஷ்மெண்ட் வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறம் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, இங்க இருக்கணுமா இல்ல போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போகலாம் அப்படின்னு சொன்னோன்ன ரெண்டு மூணு பேர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. புதுசா அங்க சேர்ந்த நாவி அங்க இருக்க ஈட்டிகள்ல ஒன்ன தொட்டு பாக்குறா, அது டின்னர் டைம், அந்த ஈட்டி எல்லாம் தொடக்கூடாதுன்னு ஒரு லேடி வந்து சொல்ல, ஆமா அவளோட தொடாத அது ரொம்ப டிஸ்கஸ்டிங் அப்படின்னு இசோகி சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு முட்டல் மோதல் ஆயிடுது. இருந்தாலும் இசோகியோ நாவியோ ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, நாவிக்கு நல்லாவே பிராக்டிஸ் கொடுக்குறா இசோகி. இப்போ இசோகியோட ஆயுதங்களை எடுத்து பாருன்னு அவ கத்திய காட்டுறா. நாவிக்கு அவ கையில இருக்க நெயில்ஸ் மேலதாங்க கண்ணு, இருக்க எல்லாரும் இசோகிய ஒபே பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரூல்ஸே அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவ சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல நம்ம ஜெனரல் மேடம் குளிச்சுட்டு இருக்க இந்த இடத்துக்கு நாவி போறா. தெரியாம வந்துட்டேன், நீங்க குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியாதுன்ட்டு டக்குன்னு எழுந்துக்க பாக்குறா. இல்ல நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு நாவி கொஞ்சம் வாயிங்க. அவ என்ன கேப்பா, வாரியர் பெண்கள்லாம் பயங்கர ஒரு மேஜிக்கான பெண்கள்னு நான் கேள்விப்பட்டேன், இருந்து பாக்கவே பயப்பட்டோம், நாங்க பொதுமக்களா இருக்கும் போது காமனா தானே இருக்கீங்க, நார்மலான லேடிஸா தானே இருக்கீங்க, எதுக்கு உங்களெல்லாம் பாக்க கூடாது அப்படின்னு தேங்கறது இல்ல கேப்பாங்க. நாங்க பாக்கிறதுக்கு தான் சாதாரணமா இருப்போம், போர்னு வந்துருச்சுன்னா அச்சாதம்பம் பாக்காம நாலு துண்டா வெட்டி போட்டுருவோம், அந்த அளவுக்கு வாரியர்ஸ் அப்படின்னா ஒரு கொடூர குணம் உள்ளவங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாதான் நம்ம எல்லோரும் தனித்தன்மையா இருக்க முடியும், பயம் இருக்கணும் நம்மள பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஜெனரல். ஆமா உனக்கு ஒரு பணக்கார புருஷனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க, ஏமா வேணான்னு ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்ல, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஹஸ்பண்டும் வேண்டாம், நான் ஒரு பெரிய சோல்ஜரா இருக்கணும், பெரிய வாரியரா இருக்கணும், நான் ராஜாவுக்காக பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறா. அடுத்த சீன்ல பெட் டைம் வந்துருது, எல்லாரும் படுக்க போறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணை பார்த்து, நீ ஏன் இங்க வந்த, நல்ல ஒரு வாரியர் ஆயிடுவியா அப்படின்னு கேட்க, ஏ எனக்கு வேற வழி இல்ல அதனால இங்க வந்திருக்கேன், நான் சும்மா அப்படி இப்படின்னு தான் இருப்பேன், பெரிய வாரியர் எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் பார்த்து ரைட் சைட்ல இருக்க மாகி பீப்புள் இருந்து ஒரு பொண்ணு வந்திருப்பான், அவளை பார்த்து கேட்டோன்னு பயங்கர கெத்தா சொல்றான், பெரிய வாரியர் ஆகும் அப்படின்னு நம்ம வாவிக்கு லைட்டா அல்லு உடல. அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் வெப்பன் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன கயிறை கையில கொடுத்து அதுல கரெக்டான சுருக்கு எப்படி போடுறதுன்னு கத்து கொடுக்கறாங்க. ஓரளவுக்கு கரெக்டா தாங்க போட்டிருப்பாங்க, பட் நம்ம நாவி ஒழுங்காவே போட்டிருக்க மாட்டா, என்ன போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் அந்த கயிறை தூக்கி போட, கயிறு கட்டுற வேலைக்கெல்லாம் நான் வரல, பெரிய வெப்பனா கொடுங்க, எல்லாரையும் போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய வெப்பன் வேணுமா, இந்த கத்திய முடி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலோட கத்திய கையில கொடுப்பாங்க. அந்த நாவியால தூக்கவே முடியாது, டபக்குன்னு கீழே போட்டுருவா. இதுல இந்த அம்மாவுக்கு பெரிய பெரிய கத்திகள் வேணுமா சண்டை போடுறதுக்கு. ஒரு பொம்மை வச்சிருக்காங்க, அந்த பொம்மையோட தலையை டக்குன்னு குறி பார்த்து வெட்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் ஒரு வெட்டு வெட்டுவா, கத்தி பொம்மை கழுத்தோட மாட்டிக்கும், இழுத்து இழுத்து பாப்பா வரவே வராது, அங்க இருக்க மொத்த எல்லாரும் சிரிச்சிருவாங்க. வேகம் இருக்கிற அளவுக்கு உனக்கிட்ட விவேகம் இல்ல, நீ நிறைய ட்ரைனிங்ல இருக்கணும், அப்பதான் உன்னால கத்துக்க முடியும் அப்படின்ட்டு ஜென்ரல் எப்படி வெட்டுறதுன்னு காட்டுவா பாருங்க.
ஒரே வெட்டுதான், உண்மையோட தலை தனியா போய் விழும். அடுத்த சீன்ல ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் காம்படிஷன், ரெண்டு பக்கம் தலையுள்ள ஒரு ஈட்டி, ஒரு பக்கம் அந்த மேலோட நெஞ்சில குத்திட்டு இருக்கும், இன்னொன்னு கோஜியோட நெஞ்சில குத்திட்டு இருக்கும். பயங்கர பிரஷரா அவங்க ரெண்டு பேரும் பிரஷர் கொடுக்கணும். அதுல வலி தாங்க முடியாம யாரு ஃபர்ஸ்ட் வெளியில போயிடுறாங்களோ அவங்க ரன்னர், மீதம் இருக்கவங்க வின்னர். இதுல இகோஜி ஜெயிச்சிடறா, எல்லாரும் ஆரவாரப்படுறாங்க. அங்க ஒரு ஜூம்பா டான்ஸ் சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. விடாம ஓடணும் அப்படின்னா நம்ம நாவி டபக்கு டபக்குன்னு கீழே விழறா, பிடிச்சு பிடிச்சு நடந்துட்டு இருக்கு. அரசவையும் கூடியிருக்கு. இப்பவே கடவுளுக்கு போயிட்டு தண்ணிய ஊத்தி இறந்து போனவங்களுக்கு காணிக்கை செலுத்து அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா. சரி, நீ இந்த அம்மாவும் சொல்றாளே அப்படின்ட்டு ஒரு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. கிரவுண்ட்ல யாரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரு இந்நேரத்துல வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னு கதவு ஓட்ட வழியா பார்த்தா நம்ம நாவி ஒரு சோள கொல்ல பொம்மைய கத்தி மாதிரி ஒரு குச்ச கையில வச்சுக்கிட்டு செம்ம அடி அடிக்கிறா. அதை பார்த்த உடனே ஜென்ரலுக்கு சிரிப்பே வந்துருது. மறுநாள் அரசருக்கு முன்னாடி ஜூம்பா டான்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. வாரியர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள்லாம் தரகுக்கு ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. கோட்டை கதவு திறக்கப்படுது. ஓயோ என் பேர் உள்ள நுழையறான். அவனோட மாஸ்க் ரிமூவ் பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. ஏதோ பழைய நினைவுகள் எல்லாம் வருது. இவ சின்ன வயசுல இருக்கும் இந்த ஓயோ ஏதோ ஒரு செல்மிஷம் பண்ணிருக்கா நம்ம ஜெனரல் கிட்ட. எனக்கு இந்த பொருட்கள்லாம் வேணா, ஒரு 40 அகோஜிஸ் வேணும், அதாவது வாரியர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவன் எடுத்துட்டு வந்த குதிரைகள் துப்பாக்கிகள் எல்லாம் பார்த்தோன்னு ராஜா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஜெனரல் பக்கத்துல கூட்டி நிறுத்தி வச்சுக்கிறாரு. ஆனா எங்களால இங்க கேட்ட அளவுக்கு கைதிகளை கொடுக்க முடியாது. என்னது ஓயோ எம்பையரே நீ அவமதிக்கிறியா அப்படின்ட்டு கத்திய உருவிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் முட்டிக்குது லைட்டா. புதுசா வந்த எம்பரருக்கு நம்ம யாருன்னு தெரியாது போல இருக்கு அப்படின்னு மகாராஜா சொல்ல, அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம் அப்படின்ட்டு ஜெனரல் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துறாரு ராஜா. சரி, இப்போதைக்கு நீ வந்ததுனால ஒரு 20 பேரை கொடுக்கறோம். நீங்க சமைச்ச சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். நான் கேட்டது மட்டும் தான் நான் வாங்கிட்டு போவேன். ஃப்ரெண்ட் இங்க இருப்பான், நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபீஸ்டையும் உங்க கலைகளையும் பாத்துட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். மகாராஜா போட்டிக்கு ஆயத்தப்படுத்துறாரு. ஒரு பக்கம் அந்த பொருட்கள் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. எப்பவுமே இது மாதிரி தரகு நடக்கும் போது போட்டிகள் வைப்பாங்க, யாரு பெஸ்ட்னு அதுல செலக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணும் போது நம்ம நாவியையும் செலக்ட் பண்ணிடுற ஜென்ரல். எல்லாரையும் செலக்ட் பண்ணி முடிச்ச கையோட கடவுள்கிட்ட போய் அடக்கப்பட்ட
ஜென்ரல் படைகளோட அங்க நுழையறா. மனசுல ஒரு தீர்க்கமான முடிவோட தான் வந்திருக்கா. பழைய பகை அவளுக்கு இருக்குது. இவ சின்ன வயசா இருக்கும் போது இதே ஓயோ மன்னன் இவளை வலுக்கட்டாயமா சீரழிச்சிருப்பா. அந்த வழி ஜென்ரலுக்கு இருக்கிறதுனால இவனை சும்மா விட கூடாது. இருக்க இருக்க இவன் கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கான். மக்களை காப்பாத்தணும், மன்னனை காப்பாத்தணும், அது மட்டும் இல்ல தன்னோட பழியையும் தீர்த்துக்கணும்னு முடிவு கட்டி வந்திருக்கா. என்னமா அவங்க ஊர்ல இருந்து கைதிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மன்னன் கேட்க, இந்தா உன்னோட கைதிகள் சொல்லிட்டு அவங்க நாட்டுல தங்கின சில பேரை தலைகளை மட்டும் கொய்து காணிக்கையா வந்துட்டு கொடுக்குறா. அத பயங்கர ஸ்டைலா எத்தி விடுவா பாருங்க. இதுதான் எங்களால உனக்கு கொடுக்க முடிஞ்சது. உனக்கு எங்க நாட்டுல இருந்து எதுவுமே வந்து சேராது. இந்த நாட்டு மன்னனையும் எங்களையும் நீ ரொம்ப சின்னதா எடை போட்டுட்ட. இப்ப பாரு எங்க ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பரான கூஸ் பம்போட அப்படியே களத்துல இறங்குவாங்க பாருங்க. செம்ம ராவா இருக்கும். இங்கெல்லாம் சுத்தி வளைச்சு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஜென்ரல் மட்டும் ஓயோ கூட ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறா. இத பார்த்த நாவி சும்மா இல்லங்க. அங்கேயும் ஓடாம ஒளியாம அதே இடத்துல அப்படியே பின்வாங்குறா. கண்ட ஆரம்பிக்கும் போது ஓயோ மன்னன் தன்னோட காவலாளிகளை துப்பாக்கியோட வெளியில வர சொல்லிருப்பான். கரெக்டா அந்த கேட்டு கிட்ட இருக்க ரோப்ப வெட்டி அந்த கேட்டை அடைச்சிடறா. நாவி கேட்டை க்ளோஸ் பண்ணவ கேட்டு பக்கத்திலே நின்னுட்டு இருக்கா. இங்க படு பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. ஓயோ மன்னன் சரிக்கு சமமா சண்டை போடுறான். நம்ம ஜென்ரல பயங்கரமா தாக்கிடுறான் முதுகுலயே. இந்த பக்கம் கேட்டை ஓபன் பண்ணிட்டு சோல்ஜர்ஸ் உள்ள நுழையறாங்க. நாவி சிக்னல் கொடுக்க ஜென்ரலும் நாவியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கோட்டை மதில் சுவல் மேல ஏறி கடல்ல குதிச்சிடறாங்க. இங்க ரெடியா உங்களுக்காக காத்துட்டு இருந்த கப்பல்ல பத்து பேர் ஏறிடுறாங்க. அந்த சமயத்துல ஜென்ரலுக்கு செம்ம கோவம் வந்துருது. நாவிய பார்த்து, நான் என்ன ஆர்டர் கொடுக்கணும் அதுதான் நீ ஃபாலோ பண்ணணும். ஓ இஷ்டத்துக்கு நீ செய்யக்கூடாது. இப்போ நீ என்ன காப்பாத்தினுங்கிற பெருமை உனக்கு வேணுமா? அவனை நான் ஒரு வழி பண்ணலாம். நான் அந்த இடத்துல நான் சாகலான்னு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா. அவதான் எதிர்த்து எதிர்த்து பேசுவாளே. திரும்பவும் நாவி எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கா. அவங்களாம் அமைதியாயிரு அப்படின்னு அடக்கிடுறாங்க அவளை. அடுத்த பக்கம் அரசரை கூப்பிட்டுட்டு அந்த ஃபார்ம் கார்டனுக்கு போறா. இந்த ஜென்ரலுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறா. ஃபார்ம் ஆயில் மேனுபேக்சரிங்க இன்னும் டபுளா இன்க்ரீஸ் ஆக்கணும், நம்ம நாட்டை செல்வ வளமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறா. இந்த பக்கம் நாவி யதார்த்தமா ஒரு அருவிக்கிட்ட வருவா. அங்க ஒரு வெள்ளக்காரன் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அவனோட உடைகளை எடுத்து வச்சுக்கிறா. நீ எதுக்கு எங்க நாட்டுக்குள்ள வந்த? மரியாதையா போயிடு அப்படின்னு மிரட்டுறா. பாரு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அம்மா ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், எங்க அப்பா தான் போர்ச்சுகல். அதனால நீ பேசுற பாஷை எனக்கு நல்லாவே புரியும். மக்களை நான் தாக்கறதுக்கு வரல. என் நண்பன் வந்திருக்கான், அவன் கூட நான் வந்திருக்கேன். மத்தபடி நாங்க தரகு பேசதான் வந்திருக்கோம், ஒரு ட்ரேட் பண்ணாதான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றான். அவ போட்டிருக்க சிலுவைய குறுகுறுன்னு பாக்குறா. அந்த சிலுவைய அவன் கையில கழட்டி கொடுக்கும் போது யாரோ வந்து அவனை கூப்பிட்டுறாங்க. டக்குன்னு அந்த சிலுவையை கீழே போட்டவ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல போர்ச்சுகல்ல இருந்து வந்திருக்க ரெண்டு ஃபாரினர்ஸும் தஹோமிக்கு வந்திருக்காங்க. வந்தது பிடிக்கலனாலும் ராஜா நல்ல வரவேற்பு கொடுக்கறாரு. என்னோட ஃப்ரெண்டு தான் மாலிக்கோட அம்மாவை இந்த நாட்டுக்காரவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ இவனும் உங்க நாட்டு சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொன்னோட எங்க அம்மாவையும் வெளிநாட்டுக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. மோனார்லஸ் உங்க கண்ட்ரில தான் இருக்கணும். உங்க கண்ட்ரில இருக்க எங்க மக்களை திரும்ப கொண்டுட்டு வந்துரு மாலிக். ஏன்னா இதுதான் உங்களோட மதர்லேண்ட், இங்கதான் வாழணும் அப்படின்னு அரசர் சொல்ல அடுத்த நொடியே போட்டியில ஃபர்ஸ்ட் உள்ள பெரிய குவியலா குவிச்சு வச்சிருக்காங்க. அந்த குவியலுக்குள்ள நுழைஞ்சு வெளியில வரணும். இது சாதாரண முள் இல்ல, இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு வித்தியாசமா இருக்கு அந்த முள்ள பார்த்தாலே. அதுல நாசி ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடுறா. அம்பி பார்க்கும் போது அவன் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டு இருப்பா. அவளை போய் காப்பாத்தணும்னு உள்ள நுழைஞ்சு திரும்ப காப்பாத்திட்டு வெளியில வருவா. அதுக்குள்ள எண்ணத்துல ஒரு பொண்ணு இருப்பா இல்லைங்களா, போட்டியில ஜெயிக்கிற மாதிரி கடகடன் ஓடி போய் கட்டையில எல்லாம் ஏறிடுறா. இந்த பக்கம் ஜென்ரலுக்கு சம கோவம். ரூல்ஸ் என்னன்னா அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இவ அதிக பிரசிங்கித்தனமாவே பண்ணிட்டு இருப்பான்ற மாதிரி மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கான். திரும்ப இவ இந்த கட்டைகள் எல்லாம் பார்த்தோன்னா செம்ம ஃபாஸ்டா ஓடி போய் அந்த கட்டைகள் மேல ஏறிடுறா. அதுக்குள்ள அந்த மாயி பொண்ணு கடகடன் இறங்கி கீழே போறா. நம்ம இறங்கிட்டு இருந்த வேலைக்காகாது நீ மேலேந்து குதிப்பா பாருங்க, இருக்கவங்க எல்லாம் ஆரவாரப்படுவாங்க. அதோட டக்குன்னு ஓடி போய் மாஸ்க் போட்ட வீரர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்கள அடிச்சு போட்டுட்டு போய் சோழக்கொல்ல பொம்மை இருக்கும் இல்லைங்களா அது தலைகளை வெட்டணும். நம்ம நாவிதான் கரெக்டா வெட்டிடுறா. அவ ஜெயிச்சோன்ன எல்லோருக்கும் சந்தோஷங்க. இன்ஃபேக்ட் கூட ஓடி வந்த மாஹி பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே அரசர் இங்க வா அப்படின்னு நாவிய கூப்பிடுறாரு. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்னோட பேர் நாவி மைக்கிங் அப்படிங்கிறா. இவ மட்டும் இவ்வளவு தேர்ச்சி பெறலன்னா கண்டிப்பா இவ்வளவு நான் ஒரு மகாராணி ஆக்கியிருப்பேன். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி நிறைய ராணிகள் இருக்கும், இந்த நாட்டுல அது சர்வசாதாரணங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கறாரு, அவளோட ராஜ்யத்துல இருந்து ஒரு பெரிய வால அவளுக்கு கொடுக்கறாரு. எல்லோரும் ஆரவாரப்படுறாங்க. அதே சமயத்துல ஜென்ரலை பார்த்து விஷ் பண்ணிட்டு போவா பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மகாராஜாவும் அவளை ஆசீர்வாதப்படுத்தி அனுப்புறாரு. எல்லாரையுமே செலக்ட் பண்ணிடுறாரு ராஜா. இங்கதான் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸ் இன் ஆப்பிரிக்கா அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்துறாரு. இதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அகோஜி அகோஜின்னு அவங்களோட இனத்தினர் பேரை சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அடுத்த சீன்ல நம்ம மாவியோட முள்ள சோகி எடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜென்ரல் அங்க வராங்க. பாரு மாவி, இதெல்லாம் காயம் பட்டுருச்சுன்னு நினைக்காத, விழுப்புண்கள்லாம் ஆபத்துக்கானது. இங்க பாரு உடம்புல எத்தனை விழுப்புண்கள் இருக்கு.
அப்படி ஜெனரல் தன்னோட விழுப்புண்களை காட்டினவர். நாவிக்கு எத்தனை விழுப்புண்கள் இருக்குன்னு எண்ணிக்கிட்டே வரா. அப்போ டக்குன்னு முதுக பாக்குறா, முதுகுல ஒரு பெரிய தழும்பு இருக்கு. இந்த தழும்பு உனக்கு எப்படி வந்துச்சு நாவி அப்படின்னு கேட்க, அது ஏன் கேக்குறீங்க, அது ஒரு பெரிய கதை. எங்க அப்பா என்ன ஒரு அனாதாசிரமத்தில இருந்து தத்தெடுத்தாரு. அப்ப இது ஒரு டெவில் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னாரு. ஏன்னா இந்த காயத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும், அது என்னன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, அந்த தழும்பாலதான் நான் அடங்காப்பிடி அறையா இருக்கிறேன்ட்டு அடிக்கடி என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்றா. என்னது, நீ ஒரு அனாதையா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்த ஜென்ரல் அப்படியே திரும்பவும் அவளுக்கு நாடி நரம்புகள்லாம் அடங்கி போன மாதிரி ஒரு வலி. அந்த தழும்ப பார்த்துட்டு நடைப்பினமா அந்த இடத்த விட்டு போவா. அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு டெஸ்ட், மனசு அப்படியே நொறுக்கிடும். நம்ம யோயோ எம்பரரான ஒபா அடி இருக்கா இல்லைங்களா, அவன் ஜென்ரல் சின்ன வயசுல இருக்கும் போது உங்களோட வாழ்க்கைய சீரழிச்சான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல பிறந்த குழந்தைதான் நாவி. டக்குன்னு ரூமுக்கு வந்தவன் கூட அவளோட ரூம்மேட் தங்கியிருப்பா இல்லைங்களா அமேன்சா, அவள்கிட்ட அந்த கொடி உனக்கு பிறந்தது, குழந்தைய நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இல்ல நம்ம ரோடு வழியா நடந்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்ப அங்க ஒரு மிஷினரி இருந்துச்சு, ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு, அங்க நான் கொடுத்துட்ட குழந்தைய. குழந்தை நம்மள விட்டு போயிருச்சுன்னு தானே சொன்னேன், ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொடுத்த நீ கிட்ட சொல்லவே இல்லையேன்னு பயங்கரமா அதட்டுறா. பாரு நன்னிஸ்கா, நான் உன்னோட அடிமை கிடையாது, அப்போ நீ இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறனா அந்த குழந்தை உன் கூட இல்லாததுனாலதான், அதை தெரிஞ்சுக்கோ. ரூல்ஸ் பத்தி உனக்கு தெரியும் இல்லையா, குழந்தைகள் இருக்க கூடாது, கணவன்மார்கள் இருக்க கூடாது. இப்ப என்ன நீ நாவி ஒரு ஆர்ஃபன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவதான் உன் குழந்தைன்னு உனக்கு நினைப்பா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல, அது என் குழந்தை கிடையாது, சும்மா ஞாபகம் வந்துச்சு அதனால சொன்னேன் அப்படின்னு அவகிட்ட கூட மறைச்சிடறா. ஏன்னா இவ குழந்தைன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவளோட பதவிக்கே ஆபத்து. அது மட்டும் இல்ல, அந்த ஓயோ மன்னன் ஒபா அடேக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுன்னா இன்னும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவான், ரொம்ப ஏளனமாவும் கீழ்த்தரமாவும் பேச ஆரம்பிச்சிருவான். அவனை பழி வாங்கணும்னா ராஜாவுக்கு அவன் இடைஞ்சலா இருக்கான்ற மாதிரிதான் பழி வாங்க முடியும். என்னோட பர்சனல் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிடறாங்க. இந்த பக்கம் மகாராஜாவா இந்த ரெண்டு வெள்ளக்காரங்களும் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க, நீங்க வெறும் பாமாயில மட்டும் கொடுத்தா பத்தாது, மனிதர்களையும் கொடுக்கணும். எங்க நாடு வளமா இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஹியூமன் ட்ரேடிங் தான். அத பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு ரீச் ஆவீங்க, இல்லனா சாதாரண இந்த மண்ணுக்கு தான் நீங்க மகாராஜாவா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல, ஓ ஆப்பிரிக்கன ட்ரேட் பண்ணாதான் நான் பெரிய ஆளா ஆக முடியும், அப்படி எல்லாம் பண்ண முடியாது, நீங்க இதுக்கு மேல அதை பத்தி பேசுனீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இங்க மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாரு. அடுத்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் செம்ம வெறியா ஒரு சூமா டான்ஸ் ஆடுவாங்க. அதை ஒளிஞ்சிருந்து இந்த மாலிக் பாக்குறாரு, ஏன்னா நாவி மேல அவருக்கு ஆல்ரெடி ஒரு கண். நாவிக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இங்க வரக்கூடாது போ போ அப்படிங்கிற அதெல்லாம் அவனை பார்த்து பேசணும்னு ஆசையும் படுறா. நீங்க நைட்டு என்னோட டென்ட்டுக்கு வரியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு நாவிய கூப்பிடுறேன். ஏண்டா என்ன டென்ட்டுக்கு வர வச்சு அப்படியே என்ன ஹியூமன் ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறியா, அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேங்கிறா. நம்பி வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேட்க, அடுத்த சீன்ல உங்களோட கடவுளுக்கு பெத்த காணிக்கை கொடுக்கறாங்க. உங்க வழிபாடுகளை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஜென்ரல் இருக்கா இல்லைங்களா அப்படியே தன்னோட மகளை பாக்குறா. தன்ன மாதிரியே வளர்ந்து நிக்கிறத பார்த்து பெருமையும் படுறா. ஆனா நம்ம குழந்தைய ஆற தழுவ முடியலையே அப்படிங்கிற ஏக்கம். அடுத்த சீன்ல ஒசோகி நாவிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவங்களோட ஹேர் எல்லாம் ரொம்ப திக்கா சுருள சுருளையா இருக்கும் இல்லைங்களா, அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த பின்னல் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு சில வேக்ஸ வச்சு அந்த முடிய சுருட்டுன மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணிப்பாங்க. அத அவங்க ரிமூவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, எப்பயாவது ஒரு முறைதான் நீ என்னோட தங்கச்சி மாதிரி தெரியுமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஜடப்பினி விட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒரு பெரிய மெகாமா வாகனம், இது ஒரு பதவி மாறிங்க, அது மட்டும்தான் என்னோட வாழ்க்கை நான் தேர்ந்துகிட்டேன், அதே மாதிரி உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, இதுதான் உன்னோட கரெக்ட் டைம் அப்படின்னு நாவி கிட்ட சொல்லு. ஆனும் போராட்டதான் வந்திருக்கேன், போராளியா தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் மாலிக் கூப்பிட்ட மாதிரி அவனை மீட் பண்றதுக்கு காட்டுக்குள்ள போறா. அவன் அவளை கரெக்டா ப்ரொபோஸ் பண்ணிடுறான், இவளும் விழுந்துடுறான்னு வச்சுக்கோங்க, பட் இடம் கொடுத்து பேசல, நாவி என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேக்குறான். பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த பக்கம் நம்ம ஜென்ரல் குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு எப்பயும் போல நாவி குளிக்கிறதுக்கு வரா. நீங்களே இருந்து உன்ன காணுமே, எங்க போன அப்படின்னு கேக்குறா. எங்கேயும் போல அப்படின்னு தலைய குடிஞ்சுக்கிறா. எப்பயுமே வாரியர்ஸ் தலைய குனிய கூடாது, மத்தவங்க தான் நம்மள பார்த்து தலை குனியணும் அப்படின்னு தலைய புடிச்சு நிமித்தி விடுறான். ரொம்ப அரகன்ட்னு எனக்கு தெரியும், அதனால மதமையில ஆடாத அப்படின்னு சொல்றேன். ஜென்ரல் பார்த்து எடுத்து பேசுவ பாருங்க, என்ன வேணும், நான் தான் ப்ரூஃப் பண்ணிட்டேன், நான் தான் பெஸ்ட்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன், ராஜா என்ன பெஸ்ட்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்ன, இதெல்லாம் பத்தாதுமா, போராளியா ஒரு வாரியரா ஆகணும்னா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒன்ன மாதிரி கிடையாது, ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும், நீ ஓயோ மன்னன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்ட்டு அப்படின்னு ஜென்ரல பார்த்து திமிரா பேசுவாங்க. ஆனா ஜென்ரல் கரெக்டா சொல்றான், ஆமா எனக்கு நடந்ததுதான், எல்லாரும் பேசிக்கிறாங்கதான், எனக்கும் அந்த விஷயம் தெரியும், ஆனா என் கையில ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா, அந்த குழந்தை நீதாங்கிறது யாருக்காவது தெரியுமா
அப்படின்னு சொல்றா. அபி ஃபர்ஸ்ட் அதை நம்பல. நான் குழந்தைய பெத்தெடுத்தோன்ன என் கழுத்துல இருக்கிற நரி பல்ல ஒரு பல்ல எடுத்து உடைச்சி உன் முதுகுல கீறி நான் அதை வச்சு புதைச்சிருக்கேன், அதுதான் உன் முதுகுல இருக்க மார்க் அப்படின்னு சொல்றா. இவ நம்பாம முதுகு அப்படியே திரும்பி பாக்குறா. ஜென்ரல் ஒரு கூர்வால் எடுத்து அந்த தழும்பு வெட்ட நாவிக்கு வழி தாங்க முடியாம அந்த தழும்பு தொட்டு பாக்குறா. ஜென்ரல் சொன்ன மாதிரி அதுக்குள்ள ஒரு பல்லு இருக்குங்க. அதை எடுத்து கொடுத்தவ எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. ஏன்னா இவதான் அவங்க அம்மானு தெரிஞ்சோன்னு ஒரு ஆர்ஃபனேஜ்ல போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா குழந்தைக்கு. ஓடி போனவ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகிறான். அடுத்த சீன்ல ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓயோ மன்னனை எப்படி கொள்ளலாம் அப்படின்ட்டு பிளான் போடுறா. அவன் கண்டிப்பா திரும்ப இங்க படையெடுத்து வருவான். வர வழியில இவனை வெடி வச்சு தகர்க்கணும். நாவி ஒரு தடவை சொன்னா இல்லையா, பாம்பு வைக்கிறதுக்கு கன்ஸ் எல்லாம் வேண்டாம், கன் பவுடர் இருந்தா போதும், ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தா போதும், மொத்தத்தை முடிக்கலாம்னு சொல்வா இல்லையா. இவங்க வரைக்காய் குடுவ இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள கன் பவுடர் எல்லாம் செட் பண்ணி புத்துகள் அதாவது எறும்பு புத்து கட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி ஆர்டிபிஷியலா பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு புத்துகளையும் கனெக்ட் பண்ற விதமா கன் பவுடர் அழகா அப்படியே வந்து ஒரு கோடு மாதிரி தூவி வச்சிருக்காங்க. அதை பண்ணிக்கிட்டே ஒரு ஜூம்பா டான்ஸும் ஒரு பெரிய மீட்டிங்கும் போடுவாங்க. அதை முழுக்க முழுக்க நான் இன்ட்ரோல போட்டு வைக்கிறேங்க. நம்ம இப்ப போராட போறது நமக்காக மட்டுமல்ல, நம்மளோட முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தினாலையும். இனிவரும் காலகட்டங்கள்ல எந்த ஒரு அகோஜி பெண்களும் அடிமைத்தனமாவோ ஆண்கள் ஸ்லேவாவோ இருக்க கூடாது. நம்ம மன்னருக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நாமளும் இந்த நாட்டு மக்கள் தான், நம்ம இந்த உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவ எடுத்துட்டு சம கெத்தா களத்துல இறங்குறாங்க. நைட்டோட நைட்டா போயிட்டு விடியல் காலையும் ஆயிடுது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஓயோ மன்னன் அங்க வரான். கரெக்டா இந்த கன் பவுடர்ல மருந்து வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க ஆல்ரெடி. இந்த கன் பவுடர்ல இருக்க ட்ரிப் அப்படியே பரவ தொடங்குது. அங்க இருக்கிற ஒவ்வொரு புத்துகளையும் அது வெடிக்க செய்யுது. அவங்க இது தெரியாம வெறும் புத்துகள் தான் இருக்குன்னு அந்த இடத்துல டென்ட் போட்டுருப்பாங்க. அதுல பாதி பேர் அழிஞ்சிடுறாங்க. பயங்கரமான ஃபைட்டு, வெலாசு வெலாசுன்னு வெலாசுறாங்க. இது ஒரு பெரிய ஃபைட்டே ஒரு கால் மணி நேரம் போகுங்க. இந்த போராட்டத்துல பாதி வாரியர் பெண்களை சிறைப்பிடிச்சிடுறானுங்க. அது மட்டும் இல்ல, காப்பாத்த முடியாத அளவுக்கு அடிபட்டு கிடக்குறாங்க இல்லையா, அவங்களையும் சிறைப்பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவனுங்க துண்டக்கானும் துணியக்கானும் அந்த இடத்த விட்டு ஓடவும் செஞ்சிடறாங்க. ஓயோ எம்பரர் அப்படி போர்ல இருந்து பின்வாங்கினதுனால அண்ணருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நம்ம ஜென்ரலுக்கு அவனை கொல்லாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஏக்கம் மட்டும்தான் இருக்கும். சரி பொண்ணு எங்க அப்படின்னு தேடி பாக்குறா. பொண்ணையும் காணும் சில பெண்களையும் அவங்க கைது பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். மன்னர் கிட்ட எவ்வளவு கெஞ்சி பாக்குறா. இல்ல இன்னொரு முறை நான் போருக்கு போறேன், நாட்டுக்குள்ளேயே போய் போர் பண்றேன், நாட்டு பெண்களை மீட்டுட்டு வரேன். அதை விட்டோம்னா திரும்பவும் திரும்பவும் அதைதான் கண்டினியூ பண்ணுவானுங்க. நம்ம நாட்டு மக்களை ஸ்லேவா புடிச்சிட்டு போவானுங்க. அது மட்டும் இல்ல, உமன் வாரியர்ஸ் அவங்க கையில கிடைச்சா அவங்க ஸ்லேவா விற்க மாட்டானுங்க, அதுக்கு பதில சித்திரவதை பண்ணியே கொல்லுவானுங்க. நம்ம பெண்களை மீட்டுட்டு வரணும், பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா மகாராஜா மறுத்துறாரு. நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இழந்த சில பேரை நம்ம விட்டுடலாம், அதுக்காக நம்ம வருந்த கூடாது. ஓயோ எம்பரர் புறமுதுகு காடி ஓடி போயிட்டான், அதனால இந்த ஆப்பிரிக்கா முழுக்க பேசப்படுவான், திரும்ப நம்ம நாட்டுக்கு அவன் வரமாட்டான். நம்ம ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கேன், அதுல கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா போயிடுறாரு. ஜென்ரலுக்கு இதுல உடன்பாடு இல்ல. எப்படியாவது அவனை பழி வாங்கணும், பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும், மக்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. நமக்கு வந்து அமென்சா கிட்ட மட்டும் இங்க பாரு, நம்ம மன்னருக்கு அந்த அளவுக்கு விவரம் கிடையாது, அவர் இளம் மன்னர், ஓயோ எம்பரர் சாதாரணம் கிடையாது, அவன் திரும்ப வருவான், பெரிய படையோட வர்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும், நான் தனியா போறேன், ஒரு கை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவங்க கோட்டையை விட்டு வெளியில வரும்போது இவர்கள் படையை சேர்ந்த ஆண்களும் இவளை பாக்குறாங்க. எங்க இந்த அம்மா தனியா போகுது அப்படிங்கிற மாதிரி அமென்சா கிட்ட கேட்க போகும்போது ஆல்ரெடி அமென்சா போய் ராஜா கிட்ட இதை சொல்லிடுறா. இந்த அம்மா ஓடியே போகும் பாருங்க, பின்னாடி கொஞ்ச நேரத்துல இதை தெரிஞ்சுகிட்ட வீரர்களும் சில பெண்களும் கூட்டு சேர்ந்து ஜென்ரலுக்கு தோல் கொடுக்கறாங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஓயோ எம்பரருக்குள்ள நுழையறாங்க. இந்த பக்கம் வெள்ளக்காரனுங்க இசோகியையும் மத்த சில வாரியர்ஸையும் வேலை பேசுறானுங்க. இந்த சமயத்துல பிளான் பண்ணி பக்கத்துல இருக்கவன் துப்பாக்கியை புடுங்கி எல்லாரையும் சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. மோரலஸ் இசோகி அந்த இடத்த விட்டு போயிடுறா. பட் நாவி மாட்டிக்கிறா. நாவிய காப்பாத்தணும்னு இசோகி திரும்ப வர அங்க இருக்க வெள்ளக்காரன்ல ஒருத்த சுட்டுறான். அதே இடத்துல அவளோட உயிரும் போயிடுது. அதை பார்த்த நாவி கதறி கதறி அழுகுறா. ஓயோ மன்னனுக்கு இதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். மாலிக் அதை பார்த்து கதறான். நாவி ஆல்ரெடி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினா இல்லையா, என்ன உங்களுக்கு இந்த பொண்ணு வேணுமா, இவ்வளவு வேலை அப்படின்னு சொல்லி மாலிக் கிட்ட நாவிய வித்துடுறான். அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போனவன் கவலைப்படாத, எங்க அம்மா மாதிரி நான் பாத்துக்குவேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்றான். அதுக்கு மேல உன்னால எங்கேயும் போக முடியாது, உன்னா திரும்பவும் இவங்க இதேதான் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க பெரிய பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஜென்ரல் சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் நாவி கிட்ட சொல்றான். இல்ல அதுக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு எவ்வளவோ அவ்வளவு மறுக்கிறா. அப்புறம் ஒரு வழியா அவளும் கன்வின்ஸ் ஆயிடுறா. அந்த சமயத்துல நம்ம ஜென்ரலோட என்ட்ரி அங்க இருக்கும். சைலண்டா வந்த நம்ம ஜென்ரலுக்கு கைதிகள் எல்லாம் விடுதலை பண்ணிடுறாங்க. முதல் விஷயமா எல்லாருக்கும் ஆயுதங்களை கொடுத்துறாங்க, பெரிய படையே திரட்டிடுறாங்க. பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல நாவி எங்க அப்படின்னு கேட்டோன்னா அவ ஆல்ரெடி அவளை வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு இவ ஃபீலே பண்ணல. மக்களை காப்பாத்தினா போதும்ட்டு மொத்தத்துக்கும் நெருப்பு வச்சிடறாங்க. பில்டிங் எல்லாம் பத்தி எரிய நாவி இந்த பக்கம் மாலிக் கொடுத்த ஆடைகளை போட்டுக்கிட்டு வெளியில வரா. நினைக்கிற மாதிரி இல்ல மாலி, வாரியர்ஸ் அந்த பிளட் தான் என் உடம்புலயும் ஓடுது, சோ என்னால முன் வச்ச காலை பின் வைக்க முடியாது, காக ஜென்ரல் வந்திருக்காங்க
நான் உங்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறான். இந்த பக்கம் ஜெனரல் ஓயோ எம்பரர போட்டு தள்ளிடுறா. போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி, ஒரு பொண்ணை சீரழிச்சியே அவதான் நான், உன்னால நான் கர்ப்பமாக்கப்பட்டேன், இதை இறந்து போறதுக்கு முன்னாடி ஏன் சொல்றேன்னா, சாவுல கூட இதை நீ மறக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போதே அதை நினைச்சு ஃபீல் பண்றான். டக்குன்னு அவன் உயிரும் போயிடுது. பக்கம் பொண்ணு இறங்கி கீழே வரா. எல்லாரும் அவங்க மக்களை கூட்டிட்டு தன்னோட நாட்டுக்கு போறாங்க. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், ஏன்னா ராஜா கிட்ட சொல்லல, உத்தரவு மீறி வந்துட்டோம் இல்லையா, அதனால பயத்தோட தான் போவாங்க. அரசர் ரொம்ப கிரேட்டுங்க, இது மாதிரி ஒரு விக்டரிய நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல, உலகமே பேச போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெனரல் நானிஸ்காவ மேடைக்கு கூப்பிட்டு, இன்னையிலிருந்து இந்த ராஜ்யத்துக்கு இரண்டு அரசர்கள், நானிஸ்கா இன்னையிலிருந்து உமன் கிங்னு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு பட்டத்தையும் கொடுத்துறாரு, பதவியையும் கொடுக்கறாரு. செம்ம கிரேட் இல்ல, யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. பாக்குற நமக்கே அப்படி உடம்பே சிலிருக்கும். குயின்ங்கிற பட்டம் கொடுக்கலங்க, கிங்ன்ற பட்டம் கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம உமன் கிங்கும் நாவியும் போயிட்டு அவங்களோட மூதாதையர்களுக்கு தண்ணி ஊத்தி மரியாதை படுத்திட்டு இருக்காங்க. அவளுக்கு தண்ணி எல்லாம் பத்தாது, சோகிக்கு இந்த சரக்கு இத ஊத்து அப்படிங்கறா. நீங்க நினைச்ச மாதிரியே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த அந்த மனுஷனை நீங்க கொண்டுட்டீங்க. உமன் கிங் தன்னோட பொண்ணு கிட்ட சாரி கேக்குறா, நான் இழந்திருக்க கூடாது, தங்கச்சிட்ட கொடுத்து வளர்க்க சொன்ன, அவதான் உன்னை ஆர்ஃபன் ஆக்கிட்டா, மன்னிச்சிடுன்னு கேக்குறா. பொண்ணு மன்னிச்ச மாதிரி இல்லங்க, அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவளால கிங்க ஜெனரலா தான் பாக்க முடியுது. சாரின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணாம ஏஞ்சு போயிடுறா. இப்படியே பல காலங்கள் போயிடுதுங்க. எப்படி இவ ட்ரைனிங் எல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. திடீர்னு நாவி ஒரு நாள் வந்து, அம்மா என் கூட டான்ஸ் ஆட விரும்புறீங்களா அப்படின்னு கேப்பா. இவ்வளவு அம்மான்னு கூப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம உமன் கிங்கும் டான்ஸ் ஆடுவாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமா பேஸ்ட் வார் மூவி? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஒரு முறை மூவிய டவுன்லோட் பண்ணி பாருங்க. உமன் கிங்கோட ஆக்டிங் நெறிக்க வச்சிருக்கோம். தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.